ஃப்ரெண்ட்ஷிப் இந்த உலகத்தில் ரொம்ப ஒரு புனிதமான ஒரு உறவு. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள், அவங்க எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு எதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்து மூலமாக ஃபஸ்ட்டு வந்து அவங்க சண்டை போட்டிருப்பாங்க. சண்டையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்திருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருப்பாங்க. இப்போ அவங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அது எப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்கன்னா வச்சிங்கன்னா, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு தாங்க முடியாத ஒரு சோகம் வந்து உருவாகிடும். அந்தளவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இது நம்ம நேச்சுரலாகவே பார்க்கலாம். பல மிருகங்கள் கூட ரொம்ப ஃப்ரெண்டாக ரொம்ப க்ளோஸாக இருக்குங்க. எப்போ அது ரெண்டுமே பிரிக்கப்படுதோ அந்த டைம் அந்த மிருகங்கள் கூட சாப்பிடாமல் செய்யாமல் ரொம்ப சோகமாக மாறிடும். இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் நம்ம ஆசிய கண்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஒன்று நடந்துச்சு. இந்த கதை நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா, எல்லா மக்களுமே இந்த யானையும் நாயும் எப்பவுமே ஃப்ரெண்டாக இருந்தது கிடையாது, யானையும் நாயும் எப்பவுமே எதிரிகள் தான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எல்லா மக்கள்கிட்டமே இருந்துச்சு. ஆனால் இந்த கதை நடந்ததுக்கப்புறமா எல்லாமே டோட்டலாகவே மாறிடுச்சு. அது வந்து ஒரு ராஜாக்கள் காலம். ராஜாக்கள்லாம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஒரு ராஜ்யத்தில் நிறைய யானைகள்லாம் இருக்கும். அதே போல் தான் இந்த ராஜ்யத்திலுமே ஒரு ஆண் யானை வந்து அந்த ராஜ்யத்தோட அரசரோட மேற்பார்வை வளர்க்கப்பட்டுச்சு. பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த யானைகள் வந்து ரொம்ப பெரிய உருவமாக இருக்கும். அந்த யானைகளை பார்த்த உடனே இந்த நாய்கள் வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடும். அந்த பயத்தோட வெளிப்பாடு பார்த்திங்கன்னா அந்த யானையை பார்த்து ரொம்ப சத்தமாக குறைக்க ஆரம்பிச்சிடும். இப்போது ரொம்ப சத்தமாக இந்த நாய்கள்லாம் கத்துறத வந்து அந்த யானைகளுக்கு பிடிக்காது. யானைகள் வந்து அதுங்களும் ரொம்ப சத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எரிச்சல் அடைஞ்சு இந்த நாய்களை வந்து அந்த யானைகள் துரத்த ஆரம்பிச்சிடும். இது எப்போவுமே நடக்கிறது தான். எப்போவுமே இந்த யானைகளும் நாய்களும் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிட்டுச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பிரச்சனை உண்டாயிரும். இந்த நாய்கள் வந்து ரொம்ப சத்தமாக குலைக்க ஆரம்பிச்சிரும். யானைகள் வந்து பதம் பிடிச்ச மாதிரி அந்த நாய்களை துரத்த ஆரம்பிச்சிரும். இது நார்மலாக எப்போயுமே நடக்கிறது தான். இந்த ஆண் யானை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ராஜாவோட மேற்பார்வையில் வளர்க்கப்படுது அப்படின்ட்டு. அந்த ஆண் யானை தான் வந்து அந்த ராஜ்யத்தோட பட்டத்து யானை. அந்த யானைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ராஜ மரியாதை கொடுப்பாங்க. அதுக்கு சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக எல்லா சாப்பாடுமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக நடந்துக்கிட்டு இருக்கும். வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, வேலை வேலைக்கு அதை கொண்டு போய் குளிக்க வைப்பாங்க அப்படின்னு எல்லா விஷயங்களுமே அதுக்கு வந்து ரொம்ப ராஜ மரியாதையோடு நடத்தப்படும். அந்த யானை இருக்கிற அந்த கொட்டாரம் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே ஒரு தெருநாய் ஒன்று வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அந்த தெருநாய் பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாடே கிடைக்காது, ரொம்ப ஒல்லியாக ரொம்ப நோஞ்சானாக இருந்துச்சு. ஒரு சமயம் இந்த யானைக்கு வந்து ரொம்ப இனிப்பான ஒரு பொங்கல் வந்து படையெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த யானை வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த இனிப்பு பொங்கலை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது சாப்பிடும்போது அது வாயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கல் வந்து கீழே விழ ஆரம்பிச்சிச்சு. அந்த நெய்யோட வாசனை இந்த தெருநாய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த தெருநாய் அப்படியே பொறுமையாக பதுங்கி பதுங்கி பக்கம் வந்து அந்த பொங்கலை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அது ருச்சி பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதனால் அந்த தெருநாய் வந்து அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை, பேசாமல் அங்கேயே படுத்துருச்சு. இந்த யானை வந்து இந்த நாய் இருக்கிறத கவனிக்கலை. அது எப்பவும் போல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அது சாப்பிடும்போது கீழே விழுற எல்லாத்தையுமே இந்த நாய் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாளடைவில் என்னாச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாய் வந்து ரொம்ப நல்லா சாப்பிட்டு ரொம்ப திடகாத்திரமாக மாறிடுச்சு. இப்போ அந்த நாய் வந்து ரொம்ப நாளாக அந்த யானை கூட இருக்கிறதுனால யானையை பார்த்து பயப்படுறதில்ல, அதே மாதிரி யானையை பார்த்து குறைக்கிறதுமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இது நாளடைவில் என்னாச்சுன்னா, அந்த யானையுமே இந்த நாய்க்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்டுருச்சு. கொஞ்ச நாளில் ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அது எப்படின்னா, அந்த நாய் வந்து இந்த யானையோட தும்பிக்கையில் வந்து உட்காந்துக்கும். அந்த யானை அதோட தும்பிக்கையை வந்து முன்னும் பின்னும் அசைச்சு ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரி அந்த நாய்க்குட்டியை வந்து அவ்வளோ பாதுகாப்பாக வளர்த்துக்கிட்டு வந்துச்சு. இப்போ அந்த யானையும் நாயும் அவ்வளோ ஃப்ரெண்ட் ஆகிடுச்சிங்க. இது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் யாருமே வந்து அந்த நாயை வந்து விரட்டலை. சரி பரவாயில்ல இருந்துட்டு போன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. இப்போது ஒரு நாள் இரவு பார்த்தீங்கன்னா, ஒரு தூரத்துலேருந்து ஒரு மனிதர் ஒருத்தர் வராரு. அவர் ஒரு கிராமத்துலேருந்து வராரு. அவர் வரும்போது இந்த நாய் வந்து அங்கே படுத்துருக்கிறத பார்க்குறாரு. நாய் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப கொழு கொழுன்னு நல்ல கம்பீரமாக இருக்குது. அதை பார்த்த உடனே இந்த இவர் வந்து அந்த நாயை கயிறு கட்டி இழுத்துட்டு போயிடுறாரு. அவர் என்ன நினச்சாருன்னா, நாய் வந்து நல்ல திடகாத்திரமாக இருக்குது, அதை நம்ம கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய கால்நடைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சிட்டு போயிடுறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த யானை முழிச்சு பார்க்குது, அந்த நாய் வந்து பக்கத்தில் இல்லை, எங்கெங்கேயோ தேடி பார்க்குது. ஆனாலுமே அந்த நாய் எங்கே போச்சுன்னு தெரியல. இந்த அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்த அந்த நாய் வந்து திடீர்னு காணாமல் போனதை வந்து இந்த யானையால் ஏற்றுக்கவே முடியல.
அடுத்த நாள் அப்போ இருந்து சாப்பாடு வச்சாலுமே சாப்பிட மாட்டேங்குது, சரியாக குளிக்கவும் மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மன வருத்தம் அதிகமாகிட்டே போயிடுச்சு. இப்போ நாளடைவில் அதுக்கு வந்து நோய் அதிகப்படியான நோய்வாய்ப்பட்ட மாதிரி படுத்த படிக்க ஆகிடுச்சு, சாப்பிடவே மாட்டேன்னு ரொம்ப அடம்பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த விஷயம் ராஜாவோட காதுக்கு போகுது. இப்போ ராஜா வந்து அந்த அரசவையிலேயே ரொம்ப புத்திசாலியான ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார். அந்த மினிஸ்டரை அனுப்பி விடுறாரு, போய் என்னென்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. அந்த மினிஸ்டருமே இந்த யானை இருக்கிற அந்த கொட்டாரத்துக்கு வராரு, வந்து பார்க்குறாரு. அந்த மினிஸ்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவு கூர்மை உள்ளவர். அவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவார், அது மனிதர்களாக இருந்தாலும் சரி மிருகங்களாக இருந்தாலும் சரி அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன ஓட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவார். இவர் பார்க்குறாரு, அந்த யானையோட கண்களில் அவ்வளோ சோகம் தெரியுது. இவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, இந்த யானை வந்து ஒன்று நோய்வாய்ப்பட்டெல்லாம் இப்படி படுத்து கிடக்கலை, இந்த யானைக்கு ரொம்ப பெரிய ஒரு மன வருத்தம் இருக்குது, எதையோ ஒன்று இழந்துட்ட மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் இப்போ சமீபத்தில் ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கே இருக்கிற வேலையாட்கள்கிட்ட அந்த மினிஸ்டர் வந்து வினவுறாரு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐயா இப்போது கடந்த ஒரு சில மாதங்களாக ஒரு நாய் வந்து இங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, அந்த நாய் பார்த்திங்கன்னா இந்த நாயும் இந்த யானையும் ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சுங்க, இது யாராலையும் ஏற்றுக்க முடியாது தான், ஆனாலுமே இந்த யானையும் நாயும் ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சுங்க, ரொம்ப நட்பாக பழகிட்டு இருந்துச்சுங்க. அந்த நாய் வந்து பக்கம் இருக்கும்போது அந்த யானை வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனால் திடீர் ஒரு நாள் அந்த நாய் வந்து காணாமல் போயிடுச்சு, எங்கே போச்சுன்னே தெரியல, நாங்களும் தேடி பார்த்தோம் எங்கேயுமே கிடைக்கல. எப்போ அந்த நாய் காணாமல் போயிடுச்சோ அன்னையிலிருந்து இந்த யானை வந்து இப்படி மாறிடுச்சு, சாப்பிட மாட்டேங்குது, குளிக்க மாட்டேங்குது, ரொம்ப நோய்வாய்ப்பட்ட மாதிரி படுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த மினிஸ்டருக்கு புரியுது என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இவர் போய் மன்னர்கிட்ட சொல்கிறாரு, மன்னா உங்களுடைய யானை வந்து நோய்வாய்ப்பட்டெல்லாம் படுத்துருக்கல, அந்த யானைக்கு மனக்கவலை அதிகமாகிடுச்சு, அதோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்து அது இழந்துருச்சு, ஒரு நல்ல நண்பனை வந்து இழந்ததுனால அந்த வருத்தம் ரொம்ப அதிகமாகி அதால் சாப்பிட முடியல, சரியாக தூங்க முடியல, அதனால் இந்த நிலைமைக்கு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டர் சொல்கிறாரு. இப்போ அந்த மன்னருமே, சரிங்க ஐயா நீங்களே வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள், இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ அந்த நாய் வந்து யார் பிடிச்சிட்டு போனதுன்னு தெரியல, இப்போ எங்கேருந்து போய் அந்த நாயை தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்குறாரு. அதுக்கு அந்த மினிஸ்டர் சொல்கிறாரு, அது ரொம்ப சுலபம்னா நீங்கள் வந்து ஒரு அரசாணையை வெளியிடுங்க, இந்த மாதிரி நம்ம பட்டத்து யானையோட கூடாரத்திலிருந்து யாராவது ஒரு நாயை பிடிச்சிட்டு போயிருந்தாங்கன்னா அந்த நாயை உடனே அவுத்து விட்டுறணும், தப்பித்தவரி அந்த நாய் இருக்கிறது அரசு ஊழியர்களுக்கோ இல்லை வீரர்களுக்கோ தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு பெரிய தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை வெளியிடுங்க அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு. அவர் சொன்னபடியே மன்னருமே ஒரு அரசாணை வெளியிடுறாரு. அந்த அரசாணை எல்லாருக்கிட்டையும் போய் சேருது. உடனே அந்த கிராமத்தில் இருக்கிறதுல அந்த மனிதர் வந்து பயந்துட்டு ரொம்ப பயந்துடுறாரு. பயந்துட்டு உடனே அந்த நாயை வந்து அவுத்து விட்டுறாரு, யாருக்கும் தெரியாமல் அவுத்து விட்டுறாரு. அவுத்து விட்ட உடனே அந்த நாய் பார்த்திங்கன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக அங்கேருந்து ஓடி வருது. ஓடி வந்த உடனே அந்த யானையை பார்த்துட்டு அவ்வளோ மகிழ்ச்சி, வேகமாக வந்து அந்த தும்பிக்கை பக்கம் வர வர பார்த்திங்கன்னா அந்த தும்பிக்கையை நீட்டுது, அந்த தும்பிக்கை வெளியே ஏறி அந்த யானையோட மேலேயே போய் உட்காந்துக்குது, மேலே உட்காந்துக்கிட்டு வாலாட்டிக்கிட்டு இருக்குது. அப்போ இருந்து பார்த்திங்கன்னா அந்த யானையும் நாயும் அவ்வளோ அன்னுன்னியமாக இருக்குதுங்க, ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்குதுங்க. பழையபடி அந்த யானையை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகிடுச்சு, மறுபடியும் சாப்பிட்றது குளிக்கிறது எல்லா விஷயங்களும் சரியாக செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது வந்து மன்னருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக மாறிடுச்சு. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தது என்னென்னா அந்த யானையும் நாயும் வந்து இயற்கையாகவே ஒரு எதிரிகள் தான், ஆனாலுமே அந்த ஒரு விதியவே மாற்றுற மாதிரி அந்த யானையும் நாயும் ஒரு நல்ல நண்பர்களாக வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சிங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா அந்த பழக்க வழக்கங்கள் தான். இப்போ நீங்கள் கூட யாரோ ஒருத்தரை பற்றி ரொம்ப தவறாக நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க, அவரை பற்றி முழுசாக தெரியாமல் இருந்திருக்கும், அதனால் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எதிரி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் எப்போ அவங்க கூட நல்லா பழக ஆரம்பிக்கிறீங்களோ, அவங்கள பற்றின ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குதோ, அப்போ தான் அவங்களுடைய உண்மையான குணநலங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போயிலிருந்து நீங்கள் அவங்க கூட ஒரு நல்ல நண்பராகவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவுமே மாறிடுவீங்க. அதனால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு உணர்வு, எந்த காலத்துலையும் இதை வந்து கைவிட்டாதீங்க. ஏன்னா மற்ற உறவுகள் எல்லாமே ஏதாவது ஒரு இரத்த சம்பந்தத்தில் தான் உருவாகியிருக்கும், ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது எந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு பாயிண்டில் திடீர்னு உருவாகிறது தான், அது வாழ்க்கை ஃபுல்லாக தொடரும். அதை வந்து என்றைக்கும் கைவிட்டுறாதீங்க, யாரையுமே எதிரியாகவும் நினைக்காதீங்க, அவங்க கூடயும் கொஞ்சம் பழகி பாருங்க, அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.